Hi dears, in last class we completed the exercise 8.2 up to 5th sum. Again I am remaining the concept, just listen here. If they gave or a fraction 2/3 அப்படின்னு இருக்குன்னா அதோட டெசிமலாக பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு 100 மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? அதே டெசிமல் 0.35 இதை வந்து ஃப்ராக்ஷனாக இதை வந்து பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு இது வந்து எத்தனை டிஜிட்க்கு முன்னாடி டாட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இதை வந்து 35/100 எழுதலாமா, இதோட 100 மல்டிப்ளை பண்ணும்போது பர்சன்டேஜாக மாறிடும், ஓகேவா? ஷிஷுவல் இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஓகேவா? நான் 6 சி ஹியர் கன்வெர்டட் கிவன் பர்சன்டேஜஸ் டு டெசிமல் ஃப்ராக்ஷன் அண்ட் ஆல்சோ டு ஃப்ராக்ஷன் இன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இந்த பர்சன்டேஜை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றி ஃப்ராக்ஷனை ஆஸ் வெல் அஸ் என்னவாக மாற்ற போகிறோம்னா சிம்பிளிஃபையும் பண்ண போகிறோம், ஓகேவா? டெசிமலாகவும் மாற்ற போகிறோம், சிம்பிளஸ்ட் ஃப்ராக்ஷனாகவும் மாற்ற போகிறோம். லிசன் ஹியர், இன் திஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஐ எம் கோயிங் டு டூ பிட்வீன் 2 இயர்ஸ் ஹோம் ஒர்க் ஃபார் யூ. சி ஹியர், ஃபர்ஸ்ட் சம் இஸ் 25% அஸ் வெல் அஸ் 25% அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா 25/100 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணும்போது டிவைடட் பை 100 போடலாம் சொன்னேன், ஓகேவா? இதை வந்து டெசிமலாக இப்போ மாத்திரம் பாருங்கள், டெசிமலாக மாற்றுறதுக்கு கீழே வந்து 2 0 இருக்குது. ஸோ 2 டிஜிட்க்கு முன்னாடி டாட் வைக்கிறேன். ஸோ 0.25 4 டெசிமல் வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து சிம்பிளஸ்ட் ஃபேக்ஷனாக மாற்றலாம். 125 is 25, 425 sir 100, ஓகேவா? இது வந்து சிம்பிளஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன்னா 1/4, இதுதான் அதோட ஆன்சர், ஓகேவா? இப்போ 5 மாற்றலாம். 5 எப்படி எழுதலாம்? 5/100 அப்படின்னு எழுதலாம். இதை டெசிமல் எப்படி எழுதலாம்? 0.05 எழுதலாம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஃப்ராக்ஷனை கேன்சல் பண்ணலாமா? 15 is 5, 25 sir 10, இந்த 0, ஓகேவா? ஸோ இதோட சிம்பிளஸ்ட் ஃப்ராக்ஷன் என்னென்னா 1/20. Okay, balance 2 sums is homework for you. Now we will move to the 7th sum. See here, in a city, 30% are females, 40% are males. Okay, 30% is female, 40% is male. And remaining are children. மீதி இருக்கவங்கலாம் குழந்தைங்க. What percentage are children? நமக்கு எப்பயுமே percentage அப்படிங்கிறது 100. Whole ஆன percentage அப்படிங்கிறது 100, ஓகேவா? 100%ல 30 வந்து ஃபீமேல்ஸ், 40 வந்து மேல்ஸ் இருக்காங்க, பேலன்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ், ஓகே? ஸோ பேலன்ஸ் சில்ட்ரன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம்? சில்ட்ரன் அந்த 100ல் இருந்து இந்த ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணலாம். ஸோ 30 - 40, ஓகேவா? ஸோ 100 - 70. ஸோ இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது 30% கிடைக்கும். ஸோ சில்ட்ரன்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 30% இருக்காங்க. ஓகே, நவ் வி வில் மூவ் டு த 8th சம். சீ ஹியர், அவுட் ஆஃப் 15,000 ஓட்டர்ஸ் இன் ஏ கான்ஸ்டியூஷன்லி 60% ஓட்டட். ஒரு இடத்துல இருக்கவங்க 15,000 பேர் இருக்காங்க, அதில் வந்து 16% வந்து ஓட் பண்ணிட்டாங்க. ஃபைன் த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டர்ஸ் ஹூ டிட் நாட் ஓட். 16% ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ ஓட் பண்ணாமல் இருப்பாங்க? 40%. கேன் யூ நவ் ஃபைன் ஹவு மெனி ஆக்சுவலி டிட் நாட் ஓட்டட். அந்த 40%ங்கிறது எத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது 40% ஆஃப் 15,000 வந்து எவ்வளோ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சி ஹியர், டோட்டல் வந்து 15,000 நம்பர்ஸ், ஓட்டட் வந்து 60% அப்படின்னா நாட் ஓட்டட் நமக்கே தெரியும் 40%. ஓகே, நம்பர் ஆஃப் நாட் ஓட்டட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 40% ஆஃப் 15,000, இந்த 15,000ல் 40% பேர் வந்து ஓட் பண்ணலை. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுறேன், 40/100 எழுதுவோம் இன்ட்டு இந்த 15,000. ஸோ இந்த 2 0s, இந்த 2 0s கேன்சல். ஃபஸ்ட்டு வந்து 4 ஐ 15 ஐ மல்டிப்ளை பண்ணலாம். 20 கேரிங் டு 4 6, ஸோ 60. இங்கே இருக்க ஒரு 0, இங்கே ஒரு 0, ஸோ 00. ஸோ ஓ நாட் ஓட்டர் நம்பர்ஸ் ஆர் 6,000. ஓகே, நவ் வி வில் மூவ் டு த 9th சம். 9th சம், மீட்டா சேவ்ஸ் 4,000 ஃப்ரம் ஹர் சேலரி. அவளோட சேலரியில் 4,000 சேவ் பண்ணுறாங்க. இஃப் திஸ் இஸ் 10% ஆஃப் ஹர் சேலரி. இந்த சேவ் பண்ணுறது எவ்வளோ பர்சன்டேஜ்னா 10%. அதாவது 10% சேவ் பண்ணுறாங்க, அது எவ்வளோ அமௌண்ட்னா 4,000. வாட் இஸ் ஹர் சேலரி? அது அவங்களோட டோட்டல் சேலரி, அதாவது 100% அப்படிங்கிறது எவ்வளோ கேட்குறாங்க பாருங்கள். மீட்டா சேவ்ஸ் 4,000, 10% 4,000. ஸோ வி நீட் சேலரிங்கிறது என்னென்னா 100%. ஸோ இதை வந்து 100 நமக்கு சேஞ்ச் ஆகணும். இந்த 10 வந்து 100 சேஞ்ச் ஆகணும்னா என்ன பண்ணலாம்? இன்ட்டு 10 போடலாமா? ஸோ இந்த சைடு 10 மல்டிப்ளை பண்ணால் இந்த சைடும் 10 மல்டிப்ளை போடணும். ஸோ 10,000 × 10 அஸ் வெல் அஸ் 4,000 × 10. 10,000 மல்டிப்ளை பண்ணும்போது 100% ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணால் இன்னொரு 0 ஆட் ஆகும். ஸோ 100% அவளோட சேலரி எவ்வளோனா 40,000. ஓகே, திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் 9th சம். நவ் வி வில் மூவ் டு த 10th சம். சி ஹியர்,
யா லோக்கல் கிரிக்கெட் டீம் பிளே 20 மேட்சஸ் இன் ஒன் சீசன். ஒன் சீசனில் ஒரு கிரிக்கெட் டீம் வந்து 20 மேட்சஸ் வந்து விளையாடுறாங்க. இட் ஓன் 25% ஆஃப் தெம். ஹவு மெனி மேட்சஸ் டிட் தே வின்? அவங்க அந்த 20 மேட்சஸில் 25% வந்து வின் பண்ணியிருக்காங்க. அந்த 25%ங்கிறது எத்தனை மேட்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டோட்டல் மேட்சஸ் எவ்வளோ? 20. வின் வந்து 25%. நம்பர் ஆஃப் மேட்சஸ் அப்படிங்கிறது 25% ஆஃப் 20. இந்த 20 மேட்சஸில் 25 வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணலாம். 25/100 இன்ட்டு இந்த 20. 0 கேன்சல். 1 2 is 2 5 2 is 10. 1 5 is 5 5 5 is 25. ஸோ 25%ங்கிறது எவ்வளோ? 5. அவங்க எத்தனை மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க? 5 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப் டு திஸ் எக்ஸசைஸ் 8.2 இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் மூவ் டு த எக்ஸசைஸ் 8.3, கம்ப்ளீட் த ஹோம்வொர்க். தேங்க் யூ டியர்ஸ்.